الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله أما بعد அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதிலே அரைவாசி பகுதியை கழித்திருக்கின்ற நிலையில் இன்றைய தினமும் நாங்கள் இஸ்லாத்திலிருந்து ஒரு சில விடயங்களை குர்ஆன் சுன்னாவுடைய நிழலில் படிக்கவிருக்கின்றோம். உண்மையிலே இந்த ரமலானுடைய மாதத்தை நல்ல முறையில் கழிக்க வேண்டும் என்பதற்காக குவைத் நாட்டிலே இயங்கக்கூடிய அத்தவாசி என்ற தஅ்வா அமைப்பினூடாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு தொடர்ந்து நாங்கள் பல விஷயங்களை படித்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நான் நீங்களும் முஸ்லீமாக இருக்கிறோம், முக்மீனாக இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய இறை தூதராக அல்லாஹுவினால் அனுப்பப்பட்ட கடைசி நபியாக நானும் நீங்களும் ஏற்றிருக்கின்ற முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு தன்னுடைய உம்மத்தின் மீது இரக்கம் கொண்டவர்களாக கருணை மிக்கவர்களாக இருந்தார்கள் என்பது பற்றிய ஒரு சில விடயங்களை படிக்கவிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஏனென்று சொன்னால் இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் நபிகளாரை பின்பற்றுவது என்பது மிகவும் குறைவான ஒன்றாக இருக்கிறது. நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரங்களை எடுத்து நடப்பது என்பது மிகவும் அரிதான ஒன்றாக இருக்கிறது. காரணம் என்ன சகோதரர்களே? 1400 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த மாமனிதர் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது தன்னுடைய உம்மத்துக்காக எவ்வளவு கவலைப்பட்டார்கள், தன்னுடைய உம்மத்தின் மீது எவ்வளவு இரக்கப்பட்டார்கள் என்பதை சரியாக புரிந்து கொள்ளாததுதான் அந்த நபிகளாரை சரியாக பின்பற்றாமைக்கு காரணம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நானும் நீங்களும் ஏற்றிருக்கின்ற அந்த இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது பலவிதமான சோதனைகளுக்கும் பலவிதமான நெருக்கடிகளுக்கும் முகம் கொடுத்தார்கள் என்று சொன்னால் அதற்குரிய காரணம் என தெரியுமா? இந்த உலகத்திலே அல்லாஹுவை மாத்திரம் வணங்குகின்ற ஒரு சமூகம் உருவாக வேண்டும், படைத்தவன் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சுஜூது செய்கின்ற ஒரு சமூகம் உருவாக வேண்டும் என்கிற ஒரு கவலையை உள்ளத்திலே வைத்து கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் சகோதரர்களே. தன்னுடைய உம்மத்திலே யாரும் நரகம் போய்விடக்கூடாது, எல்லோரும் சுவனம் நுழைய வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு ஆசையை உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு வாழ்ந்தார்கள் சகோதரர்களே. அவர்களுடைய இரக்கம், தன்னுடைய உம்மத்தின் மீது எந்தளவு பாசம் கொண்டிருந்தார்கள் என்பதை நானும் நீங்களும் அறிந்துவிட்டால் அவர்களை பின்பற்றுவது என்பது எங்களுக்கு இலகுவான ஒன்றாக மாறிவிடும் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் எங்கள் மீது எவ்வளவு கருணை கொண்டார்கள் என்பதை நானும் நீங்களும் படிக்க தவறியதுதான் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவது என்பது எங்களுக்கு கஷ்டமாகிவிட்டது சகோதரர்களே. அல்லாஹ் அல் குர்ஆனில் என்ன சொல்லி காட்டுகிறான்? லக்கது மன் அல்லாஹு அலல் முஃமினீன இது பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் சொல்கிறான், முஃமின்கள் மீது அல்லாஹ் அருள் புரிந்து விட்டான். எந்த விஷயத்துல தெரியுமா? இது பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களிலிருந்தே அவர்களுக்கு ஒரு நபியை அனுப்புவதன் மூலம் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிந்து விட்டான் என்று சொன்னார்கள். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை அவர்கள் ஓதி காட்டுகின்றார்கள். வயுசக்கீஹிம், அந்த முஃமின்களை பரிசுத்தப்படுத்துகின்றார்கள். வயு அல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, அல்லாஹ்வுடைய வேதத்தையும் ஹிக்மத் என்று சொல்லப்படுகின்ற ஞானத்தையும் அந்த முஃமின்களுக்கு அந்த முஹம்மது நபி அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டி இதனால் அல்லாஹ் அந்த உம்மத்துக்கு அந்த முஃமின்களுக்கு அல்லாஹ் அருள் புரிந்து விட்டான் என்று சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நேர்வழி என்றால் என்னவென்று தெரியாமல் இருந்த எனக்கும் உங்களுக்கும் படைத்தவன் யார், படைத்தவனுக்கு எப்படி இபாதத்து செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருந்த எனக்கும் உங்களுக்கும் அந்த மாமனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா இந்த உலகத்தில் வந்து
எங்களையெல்லாம் படைத்தவன் அல்லாஹ் என்று காட்டித் தந்தார்கள். இப்படித்தான் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்று படித்து தந்தார்கள். நாங்கள் செய்து கொண்டிருந்த பாவங்களையெல்லாம் எங்களை விட்டு தூரப்படுத்தி பாவங்களிலிருந்து எங்களுக்கு நன்மையை காட்டி தந்து எங்களை சுத்தப்படுத்தியவர் அந்த மாமனிதர் அல்லவா? அல்லாஹுடைய வேதத்தை கற்றுத்தந்தார்கள். அதே போன்று ஒரு மனிதன் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கின்ற அந்த வாழ்க்கை வழிமுறையை காட்டி தந்து நபிகளாருடைய வழிமுறையை சொல்லித்தந்து எங்களை நெறிப்படுத்தியவர்கள் அந்த நபி அல்லவா? அந்த நபி அவர்கள் இந்த உலகத்திலே எனக்கும் உங்களுக்கும் நேர்வழி காட்டுவதற்காக, என்னையும் உங்களையும் சுவனப்பாதையிலே அழைத்து செல்வதற்காக எங்கள் மீது கருணை கொண்டு இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய சுமைகளை சுமந்து கொண்டார்கள் தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் தெரியுமா? எதற்காக? நானும் நீங்களும் சுவர்க்கம் போக வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நானும் நீங்களும் ஆளாகிவிடக்கூடாது என்பதற்குத்தான். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற நேரம் சூரத்துல் அன்பியாவுடைய 107வது வசனத்தில் இப்படி சொல்லி காட்டுகிறான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, உங்களை நாங்கள் இந்த உலக மக்களுக்கு ஒரு ரஹ்மத்தாக அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒரு அருளாக அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பாண்டவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உண்மையிலே நபிகளாருடைய வாழ்க்கையை கொஞ்சம் நிதானமாக சிந்தித்தால் அல்லாஹுடைய தூதர் நபியாக அனுப்பப்பட்டது எனக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அருள் என்பதை புரிந்து கொள்ளலாம். முஃமீன்களாகிய எங்களுக்கு மட்டுமல்ல சகோதரர்களே, காஃபிர்களாக இருந்தாலும் இறை மறுப்பாளர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அகிலத்தவர்கள் அனைவருக்கும் அருளாக இருந்தார்கள் என்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் எங்கள் மீது, மனித சமூகத்தின் மீது கொண்ட இரக்கத்தின் பாசத்தின் வெளிப்பாடு. சகோதரர்களே, இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அல் குர்ஆனிலே முஹம்மது நபி அவர்கள் உலக மக்கள் அனைவருக்கும் ரஹ்மத் என்று சொல்லி காட்டுகிறானே, அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹுவை நம்பி, மறுமையை நம்பி, அல்லாஹ்வுடைய தூதரை நம்பி வாழுகின்றார்களோ, குத்திபலஹு ரஹ்மத்து ஃபி துன்யா வல் ஆகிரா, அந்த மனிதனுக்கு உலகத்திலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கொடுக்கப்படுகிறது, மறுமையிலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கொடுக்கப்படுகிறது. அதே போன்று வமன் லம் யுமின் பில்லாஹி வ ரசூலிஹி அல்லது வரசூலிஹி, அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கு ஊஃபிய மிம்மா அஸாபல் உமம மினல் ஹஸ்ஃபி வல் கத்ஃப் என்று சொன்னாங்க. இந்த முஹம்மது நபி அவர்களுடைய அருளின் காரணமாக, அவர்களுடைய ரஹ்மத், அவர்கள் இந்த உம்மத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டதன் காரணமாக அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? ஏனைய சமுதாயங்களுக்கு வந்த அழிவுகளிலிருந்து, ஏனைய சமுதாயங்களுக்கு வந்த சோதனைகளை போன்று வராமல் இந்த சமூகத்தில் இருந்த காஃபிர்களை அல்லாஹ் பாதுகாத்தான் என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, ஏனைய நபிமார்களுடைய உம்மத்து அந்த நபிமார்கள் இருக்கின்ற பொழுதே அழிக்கப்பட்டார்கள். மூசா நபி அவர்களை எதிர்த்த ஃபிரௌன், மூசா நபி அவர்களுக்கு முன்னாலேயே நீரில் மூழ்கடிக்கப்பட்டான். நூஹ் நபி அவர்களுடைய சமுதாயம், அவர்களுடைய மகன், அவர்களுடைய மனைவி, நூஹ் நபி அவர்களுடைய கண் முன்னாலே அழிக்கப்பட்டார்கள். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுடைய சமுதாயமும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ததன் காரணமாக, அந்த நபிமார்களுக்கு மாறு செய்ததன் காரணமாக அந்த நபிமார்களுக்கு முன்னாலே அழிக்கப்பட்டார்கள். ஆனால் முஹம்மது நபி அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு எவ்வளவு பெரிய அருள் தெரியுமா சகோதரர்களே? முஹம்மது நபி அவர்களை ஏற்றுக்கொண்ட சமுதாயத்திற்கு உலகத்திலும் அல்லாஹ் அருள் புரிந்தான், மறுமையிலும் அல்லாஹ் அருள் புரிவான். முஹம்மது நபி அவர்களை மறுத்த அந்த காஃபிர்களுக்கு கூட அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரே அடியாக தண்டனை கொடுக்கவில்லை, அழிக்கவில்லை என்றால் அது முஹம்மது நபி அவர்கள் இந்த உம்மத்துக்கு ரஹ்மத்தாக இருந்தார்கள் என்பதன் வெளிப்பாடுதான் என்ற அர்த்தத்தில் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொன்னார்கள். இப்னு ஹஜர் அல் ஹைதமி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை சொல்லுகின்ற பொழுது எப்படி அழகாக சொன்னார்கள் தெரியுமா? ஃபஃபி இர்ஸாலிஹி ரஹ்மா, முஹம்மது நபி அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டது ஒரு அருள், ஒரு ரஹ்மத்து. எந்த அளவுக்கு அருள் தெரியுமா? அவர்களுடைய விரோதிகளுக்கு கூட அருளாக இருந்தது. எந்த அடிப்படையில் தெரியுமா? மின் ஹைது அதமு முஆலஜதிஹிம் பில் உகூபா, அல்லாஹ்
முஹம்மது நபி அவர்களுடைய சமுதாயத்தை, அவர்கள் மக்கா முஷ்ரிக்குகளாக இருக்கலாம், மதீனாவில் வாழ்ந்த முனாஃபிக்குகள் யூதர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், முஹம்மது நபி அவர்களுக்கு எதிராக பல வருடங்கள் யுத்தம் புரிந்தவர்களாக இருக்கலாம், அவர்களையெல்லாம் அல்லாஹ் ஒரே அடியாக அழிக்காமல் இருந்தான் பாருங்கள். அது முஹம்மது நபி அவர்களை கொண்டு அல்லாஹ் இந்த மனித சமூகத்துக்கு செய்த அருள் என்று இப்னு ஹஜருல் ஹைதமி ரஹிமஹுல்லா அவர்கள் அழகாக விளக்கம் சொன்னதை பார்க்கிறோம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பாருங்கள் சூரத்துல் அன்ஃபாலிலே 32வது வசனத்தை கொஞ்சம் பாருங்கள் சகோதரர்களே. என்ன ஒரு அற்புதம்! முஹம்மது நபி அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு அருளாக இருந்தார்கள், நிஅமத்தாக ரஹ்மத்தாக இருந்தார்கள் என்பதற்கு அந்த வசனம் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிற பொழுதோ, அல்லாஹ்வுடைய தண்டனைகளை எச்சரிக்கை செய்கின்ற பொழுதோ, அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரை மறுத்த அந்த காஃபிர்கள் நபிகளாரிடத்திலே வந்தார்கள். வந்து என்ன சவால் விட்டார்கள் தெரியுமா? وَإِذْ قَالُوا اللَّهُمَّ إِنْ كَانَ هَذَا هُوَ الْحَقَّ مِنْ عِنْدِكَ فَأَمْطِرْ عَلَيْنَا حِجَارَةً مِنَ السَّمَاءِ என்ன சொன்னாங்க தெரியுமா? இறைவா, இறைவா, இந்த முஹம்மத் அவர்கள் போதிக்கின்ற இந்த சத்தியம் உன்னிடத்தில் இருந்து வந்த உண்மையாக இருந்தால், எங்கள் மீது இந்த வானத்திலிருந்து கல்மழையை பொழிவிப்பாயாக என்று தங்களுக்கு எதிராகவே பதுவா செய்து கொண்டார்கள். ரசூலுல்லா சத்தியத்தை சொல்லுகின்ற பொழுதோ, மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கின்ற பொழுதோ, அந்த சமுதாய மக்கள் நபி அவர்களை பொய்ப்பித்து கொண்டு அல்லாட்ட சொன்னாங்க. என்ன தெரியுமா? இறைவா, இந்த முஹம்மது சொல்லுகின்ற இந்த விடயம் உன்னிடத்திலிருந்து வந்த சத்தியமாக இருந்தால் இந்த வானத்திலிருந்து கல்மழையை பொழிஞ்சி எங்களை அழிச்சிரு அப்படின்னு சொன்ன நேரம் அவித்தினா பி அதாபின் அலீம், அல்லது கடுமையான தண்டனையை எங்களுக்கு தந்துவிடு என்று கேட்ட நேரம் அல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னான்? வமா கான அல்லாஹு லியுஅத்திபஹும் வஅன்த ஃபீஹிம், நபி முஹம்மது அவர்களே, நீங்கள் அந்த சமுதாயத்தில் ஒருவராக இருக்கின்ற பொழுது அல்லாஹ் உங்களை எதிர்க்கின்ற அவர்களை ஒருபோதும் தண்டிக்க மாட்டான், ஒருபோதும் அழிக்க மாட்டான் என்ற வசனத்தை இறக்கி வைத்தான். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இதுதான் அல்லாஹ் முஃமின்களுக்கு நபியை கொண்டு அருள் புரிந்தான் என்பதை தாண்டி இறை மறுப்பாளர்களுக்கும் அருள் புரிந்தான். அவங்க அல்லாஹ்ட்ட கையேந்தி, யா அல்லாஹ், இந்த முஹம்மது சொல்வது உண்மை என்றிருந்தால் உன்ட தண்டனையை இறக்குன்னு கேட்ட நேரம் கூட அல்லாஹ் தண்டனையை கொடுக்கல, மாறாக அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நபி முஹம்மதே, நீர் அந்த சமுதாயத்தில் இருக்கின்ற பொழுது அவர்கள் உன்னை எதிர்த்தாலும் அவர்களை நான் அழிக்க மாட்டேன் என்ற கருத்துப்பட சூரத்துல் அன்ஃபாலிலே 32வது வசனத்தை இறக்கி முஹம்மது நபி அவர்கள் முஃமின்களுக்கு மட்டுமல்ல அருளாக இருந்தார்கள், காஃபிர்களுக்கும் ரஹ்மத்தாக இருந்தார்கள், முஃமின்களுக்கு உலகத்திலும் ரஹ்மத்தாக இருப்பார்கள், மறுமையிலும் ரஹ்மத்தாக இருப்பார்கள், காஃபிர்களுக்கு உலகத்திலும் ரஹ்மத்தாக இருந்தார்கள் என்பதை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி காட்டுகின்றது. அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கையை கொஞ்சம் நிதானமாக நானும் நீங்களும் சிந்தித்து பார்த்தால் அற்புதமானது சகோதரர்களே. முஃமின்களுக்கு அவர்கள் இரக்கம் காட்டியதை போன்று, முஃமின்களின் மீது கருணை காட்டியது போன்று, காஃபிர்கள் மீதும் கடுமையாக இரக்கம் காட்டினார்களே சகோதரர்களே, கடுமையாக பண்பு காட்டினார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள் நபிகளாரிடத்திலே கேட்டார்கள். புகாரியிலே 3231வது இலக்க செய்தியை வாசித்து பாருங்கள். முஸ்லிம் இன்னப்புற ஹதீஸ் கிதாபுகளிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, ஹல் அதா அலைக யௌமுன் கான அஷத்த மின் யௌமி உஹுத், அல்லாஹுவின் தூதரே, உஹத் யுத்த களத்திலே நீங்கள் சந்தித்த நாளை விடவும் உங்களுடைய நாட்களில் கடுமையான ஒரு நாளை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். உஹத் யுத்தம் இருக்கிறதே அல்லவா, நபிகளாருடைய பல் உடைந்தது சகோதரர்களே, முகத்திலிருந்து இரத்தம் வடிகின்ற அளவுக்கு நபிகளாரும் தாக்கப்பட்டார்கள். ஆயிஷா நாயகி கேட்டாங்க, உஹது யுத்தத்தில் நீங்கள் சந்திச்சீங்களே சோதனை, அதை விடவும் கடுமையான ஒரு நாள் உங்களோட வாழ்க்கையில் சந்திச்சிருக்கிறீங்களான்னு கேட்ட நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா சொன்னாங்க? லக்கது லக்கீத்து மின் கௌமிகயா ஆயிஷா மா லக்கீத், ஆயிஷாவே, ஓண்ட மக்களால், உன்னுடைய அந்த சமுதாயத்தால் நான்
நான் சந்திக்க வேண்டிய நிறைய செய்திகளை சந்திச்சிருக்கிறேன். அவர்கள்ட்ட இருந்து நான் சந்திச்சதுல மிக கடுமையான நாள் எது தெரியுமா? யௌமுல் அக்கபா. அதுதான் நான் தாயிஃப் என்ற பிரதேசத்துக்கு போன நாள் என்று சொன்னாங்க. எந்த அளவு சோதிக்கப்பட்டாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது அரல் துணி அலபி அப்தியாலில், நான் தாயிஃபிலே இருந்த பல கூட்டங்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொன்னேன், அல்லாஹ்வுடைய சத்தியத்தை எடுத்து சொன்னேன். அதிலே ஒன்றாக இப்னு அப்தியாலில் என்பவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லுகின்ற பொழுது அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள், என்னை மறுத்தார்கள், என்னை எதிர்த்தார்கள், எனக்கு பலவிதமான வார்த்தைகளை சொல்லி நோவினை பண்ணினார்கள். அது என்னுடைய உள்ளத்துக்கு கவலையாக இருந்தது. நான் மிகவும் உள்ளத்தில் பாரத்தை சுமந்து கொண்டவனாக தாயிஃபிலிருந்து வெளியே வருகிற பொழுது நான் அப்படியே மயங்கி விழுந்து விட்டேன். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் உள ரீதியாகவும் பாதிக்கப்பட்டார்கள், உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டார்கள். கவலையின் உச்சகட்டத்தினால ரசூல் அப்படியே மயங்கி விழுந்தாங்க. கருணு சஆலிப்ன்ற இடத்துல இருந்து ரசூலுல்லாஹ் முழிச்சு பார்க்குறாங்க. கருணு சஆலிப்ல இருந்தாங்க ரசூல், மயங்கி விழுந்திருந்தாங்க. அன்பார்ந்தவர்களே, பாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவு கருணை காட்டினார்கள், எந்த அளவு தன்னுடைய உம்மத்தவர்கள் மீது ரஹமத்து புரிந்தார்கள் என்று பாருங்கள். அந்த நேரம் கண் விழித்து பார்க்கிறார்கள், பக்கத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வந்து சொன்னார்கள், முஹம்மதே, உங்களுடைய சமூகம் உங்களுக்கு எதிராக பேசிய பேச்சுக்களை எல்லாம் அல்லாஹ் செவிமடுத்து விட்டான், அல்லாஹ் கேட்டு விட்டான். இதோ மலைகளுக்கு பொறுப்பான மலக்கை அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான், நீங்கள் விரும்பியதை சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுதோ அந்த மலைகளுக்கு பொறும் மதீனா தாயிஃபுடைய பகுதிகள் மலைகள் நிறைந்த பகுதிகளாக இருக்கும், அந்த மலைகளுக்கு பொறுப்பான மலக்கு அனுப்பியிருக்கிறான். அந்த மலக்கு என்ன சொன்னார் தெரியுமா? முஹம்மதே, உங்களுடைய சமுதாய மக்கள் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் அல்லாஹ் கேட்டு விட்டான். அந்த அளவு மோசமாக ரசூலுல்லாஹ் அவமதிச்சாங்க, கேவலப்படுத்தினாங்க. எனவே அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான், நீங்கள் விரும்பியதை சொல்லுங்கள். இந்த மலைகளை எல்லாம் அப்படியே ஒரு சேர்வை சேர்த்து தாயிஃப் வாசிகளை அப்படியே அழித்து விடுகிறோம் என்று சொன்ன பொழுதோ அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய ரஹமத்தை தன்னை அல்லாஹ் அருளாக அனுப்பியிருக்கிறான் என்பதை எப்படி காட்டினார்கள் தெரியுமா? அந்த சமுதாய மக்களை நீங்கள் அழித்து விட வேண்டாம், அந்த சமுதாய மக்களை நீங்கள் அழித்து விட வேண்டாம். பல் அர்ஜு அன் யுக்ரிஜ அல்லாஹு மின் அஸ்லாபிஹிம் மன் யஅபுது அல்லாஹ வஹ்தஹு வலா யுஷ்ரிக் பிஹி ஷைஆ. என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த மக்களை நீங்கள் அழித்து விட வேண்டாம், அல்லாஹ் இவர்களுடைய சந்ததிகளிலிருந்து சில மனிதர்களை வெளிப்படுத்தலாம், அவர்கள் அல்லாஹுவை மாத்திரம் வணங்குவார்கள், அல்லாஹுக்கு அவர்கள் எதையுமே இணை வைக்க மாட்டார்கள், அப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹ் இவர்களுடைய சந்ததிகளில் வெளியாக்கலாம், எனவே இவர்களை அழித்து விட வேண்டாம் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பாண்டவர்களே, அல்லாஹுடைய தூதருக்கு ஏசிய சமூகம், அல்லாஹுடைய தூதருக்கு அடித்த சமூகம், அல்லாஹுடைய தூதர் மயங்கி விழுகின்ற அளவுக்கு உள்ளத்தை நோகடித்த சமூகத்தை கூட அல்லாஹுடைய தூதர் அழிக்க விரும்பவில்லை. சகோதரர்களே, மலக்கை அனுப்பி அல்லாஹ் கேட்கிறான் அழித்து விடட்டுமா என்று கேட்ட பொழுது கூட அல்லாஹுடைய தூதர் அவர்களை அழித்து விட வேண்டாம், அவர்களுடைய சந்ததிகளிலிருந்து அல்லாஹுவை வணங்குகிற ஒரு சமூகம் வருவார்கள் என்பது நபிகளாருடைய ஆசையாக இருந்தது என்றால், அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் குவைத் என்ற அரபு நாட்டில் அல்ல, சவுதி என்ற அரபி நாட்டில் அல்ல, நானும் நீங்களும் தமிழ் பேசுகின்ற மக்கள் என்றால் இந்தியாவை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், இலங்கை என்ற நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், ஆங்கிலம் பேசுகின்ற அல்லது உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளையும் பேசுகின்ற முஸ்லிம்கள் இருக்கிறார்களே சகோதரர்களே, சவுதி என்ற மக்கா மதீனா என்ற இடத்திலிருந்து இலங்கை என்ற நாடு எங்கே இருக்கிறது? இந்தியா என்ற நாடு எத்தனை ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறது? அன்பாண்டவர்களே, அன்றைக்கு அல்லாஹுடைய தூதர் என்ன ஆசைப்பட்டார்கள்? இந்த சந்ததிகளில் அல்லாஹுவை வணங்குகிற ஒரு சமூகம் வருவார்கள், எனவே அழிக்க கூடாது என்று ஆசைப்பட்டார்கள். பாருங்கள் சகோதரர்களே, அந்த நபிகளாருடைய இரக்கம், நபிகளாருடைய கருணை தான் நானும் நீங்களும் உலகத்தில் எந்தோ
எங்கேயோ மூளையில இருந்து கொண்டு படைத்தவன் ரப்பு அல்லாஹுவை சுஜூது செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், எங்களுடைய ரப்பு அல்லாஹுவை புரிந்து கொண்டு யா அல்லாஹ் எங்கட பாவத்தை மன்னிச்சிரு என்று பிரார்த்தனை செய்கின்ற அளவுக்கு எங்களுடைய ரப்பு அல்லாஹுவை புரிந்து கொண்டோம் என்றால், அன்றைக்கு முஹம்மது நபி அவர்கள் எங்கள் மீது கொண்ட கருணை, எங்களுடைய அப்பாமார்கள் மீது, எங்களுடைய ஆச்சிம்மாக்கள் மீது கொண்ட இரக்கம் பாசத்தின் காரணமாக இன்றைக்கு நானும் நீங்களும் முஸ்லீம்களாக இருக்கிறோம் என்றால், முஃமின்களாக இருக்கிறோம் என்றால், அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ரஹ்மத்தாக இருந்தார்கள் என்பதுதான் காரணம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. சகோதரர்களே, மக்காவிலே ரசூலுல்லாஹ் இருக்கின்ற நேரம் கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். நபித்தோழர்கள் கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள் மக்கத்து முஷ்ரிக்குகளால. மதீனாவுக்கு வந்த பிறகு ரசூலுல்லாஹ் நிம்மதி இருந்தார்களா? இல்லை. சகோதரர்களே, நபிகளார் மதீனாவுக்கு வருகிற நேரம், நபிகளாருக்கு வயது 53 என்றால், மதீனால 10 வருட காலம் இருந்தாங்க. எத்தனை யுத்தங்கள் சந்திச்சாங்க தெரியுமா? எத்தனை யுத்தங்களை சந்திச்சாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 25 யுத்தங்கள் வரையில சந்தித்தார்கள் சகோதரர்கள். 25 யுத்தம் வரையில சந்திச்சாங்க. 10 வருட காலத்துல 25 யுத்தத்தை ரசூலுல்லாஹ் சந்திச்சால், அன்றைக்கு மக்காவையும் மதீனாவையும் சூழ இருந்த இஸ்லாத்தின் விரோதிகள் நபிகளார நிம்மதியாக வாழ உடல்லங்க, நபிகளார நிம்மதியாக வாழ உடல்லங்க. 53 வயது என்பது, 60 வயது என்பது ஒரு மனிதன் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிற காலம். ஆனால் ரசூலுல்லாஹ் நிம்மதியை இழந்தார்கள், சந்தோஷத்தை இழந்தார்கள் என்றால், எதற்காக இழந்தார்கள் தெரியுமா? இந்த உலகத்தில் படைத்தவன் ரப்பு அல்லாஹுவை மாத்திரம் வணங்குகிற ஒரு சமூகம் வர வேண்டும், சுவனத்துக்கு செல்லுகிற ஒரு சமூகம் வர வேண்டும் என்று நபிகளார் தன்னுடைய உள்ளத்தில் ஏந்தி இருந்த கவலைதான் காரணம் சகோதரர்களே. அந்த கவலையை நானும் நீங்களும் புரியாததன் காரணமாகத்தான் அந்த முஹம்மது நபி வாழ்ந்த வாழ்க்கையை நானும் நீங்களும் மறந்து வாழுகிறோம். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை எடுத்து நடக்கிறது எங்களுக்கு பெரிய பாரமாக இருக்குது. காரணம் என்ன? எங்களுக்காக முஹம்மது நபி இந்த உலகத்தில் எந்த அளவு கஷ்டப்பட்டாங்கன்றத படிக்க தவறிட்டோங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட மக்கத்து முஷ்ரிக்குகளிட தொல்லை தாங்கேலாம நபித்தோழர்கள் வந்து, அல்லாஹுவின் தூதரே, இந்த முஷ்ரிக்கிங்கள் இந்த இணை வைப்பாளர்களுக்கு எதிராக நீங்க துவா கேளுங்க, அல்லாஹ்ட பதுவா செய்யுங்கன்னு கேட்ட நேரம், ஏண்ட உங்களோட நபி ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்நீலம் உபஅதுல ஆனா, நான் பதுவா செய்கின்ற மனிதனாக அனுப்பப்படவில்லை, சாபமிடுகின்ற மனிதனாக அனுப்பப்படவில்லை, நான் அருளாக அனுப்பப்பட்டிருக்கிறேன், நான் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறேன், எனவே நான் பதுவா செய்ய மாட்டேன் என்று சொன்னாங்க சகோதரர்களே. பதுவா செய்ய மாட்டேன் என்று சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, அன்றைக்கு மக்காவிலே ரசூலுல்லாஹ் சந்தித்த சோதனைகள் ஏராளம். இன்றைக்கு நானும் நீங்களும் கஅபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்துல போய் நிம்மதியா தொழுதுட்டு வாரோமுங்க, சந்தோஷமா தொழுதுட்டு வாரோமுங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு தன்னுடைய சொந்த நாட்டுல இருந்து கொண்டு, சொந்த ஊர்ல இருந்து கொண்டு, தன்னுடைய அப்பாக்களும் பெரியப்பாக்களும் நிர்வகித்த கஅபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்துல நிம்மதியாக சுஜூது செய்ய சந்தர்ப்பம் கிடைச்சதா? இல்லைங்க. கடுமையாக சோதிக்கப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பெரியப்பா மாறு, தப்பல்லக்கையா முஹம்மது, முஹம்மதே உமக்கு நாசம் உண்டாகட்டும் உண்டு பதுவாவ கேட்டாங்களே ரசூலுல்லாஹ். ஏன் கேட்டாங்க சகோதரர்களே? அல்லாஹ்வோட மார்க்கத்தை சொல்லி சுவர்க்கத்துக்குரிய சமூகம் உருவாக வேண்டும், படைத்தவன் ரப்பு அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குற சமூகம் உருவாக வேண்டும் என்பதற்காகத்தானே அவ்வளவு சோதனைகளை சந்திச்சாங்க. 50 வயதுக்கு பின்னால, 45 வயசுக்கு பின்னால, அபு தாலிப் என்ற பள்ளத்தாக்கிலே, ஷுஐபு அபி தாலிப் என்ற பள்ளத்தாக்கிலே 3 வருட காலம் பகிஷரிப்பு போராட்டத்திலே அவர்கள் முடக்கப்பட்டிருந்தார்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் அந்தளவு கஷ்டப்பட்டாங்க? ஏன் அந்த அளவு கஷ்டப்பட்டாங்க? தன்னுடைய உம்மத்து சுவர்க்கம் நுழைய வேண்டும், தன்னுடைய உம்மத்து படைத்தவன் ரப்பை வணங்க வேண்டும் என்பதற்குத்தானே உலகத்தில் கஷ்டப்பட்டாங்க.
அன்பாண்டவர்களே, அந்த ரஹ்மத்துள்ளில் ஆலமீன நானும் நீங்களும் புரிஞ்சு கொள்ளல, அந்த அல்லாஹ்வுடைய தூதரை சரியாக புரிஞ்சு கொள்ளல. அதனால நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றதுடா கஷ்டமாக பகிர்ந்து தாடி சகோதரர்களே, அல்லாஹ் முகத்துல சும்மா தாரது இதை கூட நாங்கள் வைக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம்டா, இதை கூட வைக்கிறது எங்களுக்கு பாரமாக இருக்குதுண்டா, என்னங்க காரணம்? ரசூலுல்லாஹோட சுன்னாட பொறுமதி எங்களுக்கு விளங்கல்ல, அந்த நபியுடைய பொறுமதி எங்களுக்கு விளங்கல்ல. அன்பாண்டவர்களே, எங்களுக்காக எங்கள் மீது கருணை கொண்டதன் காரணமாக ரசூலுல்லாஹ் ஏகப்பட்ட சோதனைகளை இந்த உலகத்தில் சந்திச்சுட்டு போனாங்க. தெரியுமா சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மௌத்தாவினால் கடுமையாக சந்தோஷப்படுவாங்க. மதீனாவுல ஒரு யூத சிறுவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான்னு கேள்விப்படுதுங்க. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வரக்குள்ள 53 வயதுங்க, வயது முதிர்ந்த மனிதன் யாரை நோய் விசாரிக்க போகிறாங்க தெரியுமா? ஒரு யூத சிறுவனை நோய் விசாரிக்க போகிறாங்க. எதுக்கு தெரியுமா? தண்டை ரெஸ்பெக்ட் பார்க்காம, தண்ட மதிப்பை பார்க்காம, மதீனத்து சாம்ராஜ்யத்து மன்னர் என்று பார்க்காம, உலகத்தில் அதிகமான மனிதர்கள் என்னை நேசிக்கிறார்களே என்று பெருமைப்படாம, ஒரு யூத சிறுவன் தன்னை அதிகமாக எதிர்த்த சமூகம், அதில் ஒரு சின்ன பொடிய நோய்வாய்ப்பட்டிருக்கிற நேரம் அந்த சிறுவனை நோய் விசாரிக்க ரசூலுல்லாஹ் போறாங்க. எதுக்கு தெரியுமா? போய் அந்த சிறுவனோட தலைமாட்டில் உட்கார்ந்து கொண்டு, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், ரசூலுல்லாஹோட வயசு என்ன, யாரை நோய் விசாரிக்க போறாங்க? அந்த சின்ன பையன்ட தலைமாட்டில் உட்கார்ந்து கொண்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்லிம், ஏ சிறுவனே நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கன்னு சொன்னாங்க, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கன்னு சொன்னாங்க. அந்த யூத சிறுவன் தன்ட வாப்பாட முகத்தை பார்க்கிறான், யூதன். அந்த வாப்பா சொன்னார், அதி அபல் காசிம், நீ அபுல் காசிம், முஹம்மது நபிக்கு கட்டுப்படுன்னு சொல்ல அந்த யூத சிறுவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹு அக்பர். ரசூல எந்த அளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அன்கதஹு மினன்னார், இந்த யூத சிறுவனை நரகத்திலிருந்து பாதுகாத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும்னு ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு வந்தாங்க. அன்பாண்டவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த கவலையும் எப்படி இருந்தது தெரியுமா? யாருமே நரகம் போய்விடக்கூடாது என்பது கவலையாக இருந்தது. அந்த கவலையின் வெளிப்பாடு சகோதரர்களே, இன்னைக்கு நானும் நீங்களும் இஸ்லாத்தை பேசி கொண்டிருக்கிறோம், நானும் நீங்களும் படைத்தவன் ரப்பு அல்லாஹுவை இரவிரவாக வணங்கி கொண்டிருக்கிறோம், நானும் நீங்களும் படைத்தவன் ரப்பு அல்லாஹுக்காக நோன்பு பிடிக்கிறோம் சகோதரர்களே. அதே நேரம் தண்ட கண் முன்னால் ஒருத்தர் குஃபுரில் மரணித்து விட்டால், இறை நிராகரிப்புல மரணித்து விட்டால், ரசூலுல்லாஹ் கடுமையாக கவலைப்பட்டாங்க சகோதரர்களே. அல்லாஹ் கண்டிக்கிற அளவுக்கு கவலைப்பட்டாங்க. ரசூலுல்லாஹுடைய பெரியப்பா அபு தாலிம் மரணப்படுக்கையில் இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் போய் சொன்னாங்க, யா அம் குல்லா இலாஹ இல்லல்லா, என் அருமை தந்தையே, நீங்கள் லா இலாஹ இல்லல்லான்ற ஒரு வார்த்தையை சொல்லுங்க, உங்களுக்காக நான் அல்லாட்டம் அருமை நாளையில் பேசுகிறேன் என்று சொல்ல, அபு தாலிப் அவர்கள் ரசூலுல்லாஹோட பேச்சை ஏற்றுக்கல்ல, குஃபுர்லையே மௌத்தா போனாங்க. ரசூலா எந்த அளவு கவலைப்பட்டாங்க தெரியுமா? ரசூலா சொன்னாங்க, அல்லாஹ் என்னை தடுக்கும் வரையில் உங்களுக்காக நான் மன்னிப்பு தேடுவேன்டாங்க. அல்லாஹ் உடனே குர்ஆன் வசனம் திறக்கினான், முஃமினானவர்களும் நபியும் இறை நிராகரிப்பிலே ஷிர்கிலே மரணித்தவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடக்கூடாது என்று குர்ஆன் வசனம் திறக்கினான். ரசூலா கடுமையாக கவலைப்பட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், நபியே இன்னக்கல தஹ்தி மன் அஹ்பபத வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, நபியே நீங்க நினைச்சவர்களுக்கெல்லாம் நேர்வழிய கொடுக்கலாது, அல்லாஹ்வாகிய நான் நினைத்தவர்களுக்கு நேர்வழி காட்டுவேன் என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்கி வைத்தார். கவலையாக கவலைப்பட்டாங்க, கடுமையாக கவலைப்பட்டாங்க. அல்லாஹ் அல் குர்ஆன் வசனத்திலே சொல்கிறான், ஃபல அல்லக பாகிஉன் நஃப்ஸக அலா ஆதாரிஹிம் இல்லை யுமினு பிஹாதல் ஹதீஸ் அஸஃபா, நபியே அந்த இறை மறுப்பாளர்கள் இந்த வேதத்தை ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக நீங்கள் உங்களை அழித்து கொள்ள போகிறீர்களா என்று கேட்கின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் கடுமையாக கவலைப்பட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக நீங்கள் உங்களையே மாய்த்து கொள்ள போகிறீர்களா என்று கேட்கிற அளவுக்கு
அடுத்தவர்கள் முஃமினாகவில்லையே, அடுத்தவர்கள் முஸ்லீமாகவில்லையே என்று கடுமையாக கவலைப்பட்டவர் அந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சகோதரர்களே, இந்த செய்திகளெல்லாம் சூரத்துல் கசசுடைய 56வது வசனத்திலே பார்க்கலாம், புகாரியிலே 1356வது இலக்க செய்தியிலே பார்க்கலாம், 26வது அத்தியாயத்தின் 3வது வசனத்திலே பார்க்கலாம். முஃமின்களோட ரசூல் எந்த அளவு இரக்கமாக இருந்தாங்க, எந்த அளவு கருணை மிக்கவர்களாக, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு நபி வந்திருக்கிறார், உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு நபி வந்திருக்கிறார். எப்படிப்பட்டவர் தெரியுமா? அசீசுன் அலைஹிமா அனித்தும், உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா அது அவருக்கு பாரமாக இருந்தது, உங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்தா அது அவருக்கு பாரமாக இருந்தது. ஹரீசுன் அலைக்கும், உங்களின் மீது அதிக அக்கறை கொண்டவராக இருந்தார், உங்களை சுவனத்துக்கு அனுப்ப வேண்டும், உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதில் உங்கள் மீது அதிக அக்கறை கொண்டவராக இருந்தார். பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம், முஃமின்களின் மீது இரக்கம் கொண்டவராக பரிவு மிக்கவராக இருந்தார் என்று எங்கட நபி முஹம்மது நபி அவர்களை பற்றி அல்லாஹ் 9வது அத்தியாயத்தின் 128வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்தின் மீது எந்த அளவு கருணை கொண்டிருந்தார்கள், எந்த அளவு இரக்கம் கொண்டிருந்தார்கள் என்று பேச ஆரம்பித்தால் கண்ணீர் வடியாமல் பேச முடியாது சகோதரர்களே, உள்ளத்திலே கவலை வர முடியாமல் பேச முடியாது. இன்றைக்கு நானும் நீங்களும் படைத்தவன் ரப்பு அல்லாஹுவை மாத்திரம் வணங்குகிறோம் என்றால், அவனுடைய வேதத்தை மாத்திரம் அல்லாஹ்வுடைய வேதமாக ஏற்றிருக்கிறோம் என்றால், அந்த முஹம்மது நபி அவர்கள் செய்த தியாகம், இந்த உலகத்திலே பட்ட கஷ்டம்தான் நானும் நீங்களும் முஸ்லீம்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு அந்த நபியின் பெருமதியை விளங்குங்கள், அந்த நபியின் மகத்துவத்தை விளங்குங்கள், அந்த நபியுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை எங்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களாக எடுத்து நடக்க வேண்டும் என்கிற அந்த பாடத்தை படித்து கொண்டு இந்த ரமலானை பயன்படுத்தி அந்த நபியுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடக்கின்ற மனிதர்களாக, அந்த நபி அவர்கள் எங்கள் மீது எந்த அளவு இரக்கம் கொண்டிருந்தார்கள் என்பதை சரியாக புரிந்து அந்த உத்தம நபியை நேசிக்கின்ற மனிதர்களாக மாற முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அதற்கு துணை புரிய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினமும் அந்த நபி அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு சில விடயங்கள் பற்றி படிக்கவிருக்கிறோம். வ ஆஹிர தஃவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.